தவத்தினுடைய சரியான பொருள் மனம் எப்போது இருப்பு கொள்கிறதோ சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ். மனம் எப்போது அசைவற்று சலனமற்று நிற்கிறதோ அந்த நிற்கிற காலம் நீடிக்கிறதோ அங்கு ஏற்படுகிற அனுபவம் தான் தன் அனுபவம் இறை அனுபவம் எல்லாமே. மற்ற தவங்கள் தப்பல்ல, அது வேணும், அது இந்த தவத்தை கூட்டி கொடுப்பதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சிறு முயற்சி. கான்சன்ட்ரேஷன் ஒரு சின்ன எஃபர்ட், ஆனால் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது டார்ச்சராக இருக்கு. கூர்ந்து கூர்ந்து பார்க்கணும், எண்ணங்கள் குறுக்கீடு செய்து ஐயோ முடியலையே எனக்கு தவம் வரலேன்னு ஒவ்வொருத்தரும் ஏங்கிட்டு இருக்கோம். தவம் அதுவாக வராது. அது எப்போது வரும், நீங்கள் எப்போது வெறும் மனசோடு இருக்க கற்றுக்கொள்கிறீர்களோ. நிறைய பிரச்சனை இருக்கு, எப்படி சார் நான் வெறும் மனசோடு இருக்க முடியும்? வீட்டில் போனால் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, நாலு மனுஷன் நிற்கிற இடத்துல போனால் பிரச்சனை. இந்த பிரச்சனையின் சூழலில் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்படின்னா எப்போ முடியும்னா, ஒரு பிரச்சனையை நீங்கள் பிரச்சனையாக எடுக்காமல் அது ஒரு நிகழ்ச்சி. காலையில் கூட ஒரு நண்பர், என்னுடைய நெருங்கிய நண்பர், எதை பற்றி அதில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், திருவள்ளுவர் அதை வந்து அழகாக சொல்கிறார், எப்போ நீ வந்து துன்பத்தை கண்டு துன்பப்படாமல் கற்றுக்கிறியோ, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதார். துன்பத்திற்கு துன்பம் கொடுத்துருவாங்களாம், எப்போ துன்பத்தை கண்டு துன்பப்படாதவங்க. அப்போ அதனுடைய ஆர்ச் என்ன, எப்படி அப்படின்னா புரிந்து கொள்வது. இப்போ ஒரு உதாரணமாக நெருப்பை நாம் புரித்து வச்சுருக்கோம், என்னன்னு புரிந்து வச்சுருக்கோம், தொட்டால் சுடும் துன்பம் தரும், சுடும் என்றால் துன்பம் தரும். ஆகவே நெருப்பு இனி வேண்டாம் வச்சுக்கலாமா? நெருப்பு வேண்டவே வேண்டாம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சமைக்க முடியுமா? இருளை வெளிச்சமாக மாற்ற முடியுமா? நெருப்பு அவசியம் தேவை, ஆனால் சுடும். இப்போ இங்கே என்ன புரிஞ்சுட்டோம், நெருப்பு சுடும், நெருப்பு ரொம்ப தேவை. ஆகவே நெருப்பை எவ்வாறு கையாள வேண்டுங்கிற டெக்னிக் இருந்தால் போதும் தானே? அப்புறம் நெருப்பு சுடுமா? சுடாது. ஏன், நம்ம கையாளும் முறை தெரியும். அது மாதிரி என் மனைவி என்ன சொல்கிறா அப்படின்னா தெரியும், உங்கள் கணவன் உங்களை சொல்கிறார், இந்த சமுதாயம் என்ன சுடுது, எங்கே போனாலும் சூடு. இப்போ என்ன தெரியணும், ஹவு டு அப்ரோச் அண்ட் ஹவு டு ஹேண்டில் இட். என் மனைவியை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு அப்ரோச் பண்ணவும் தெரியாது, ஹேண்டில் பண்ணவும் தெரியாது, பிகாஸ் ஆஃப் எமோஷன் தப்பு தப்பாக ஹேண்டில் பண்ணிடும். இப்போ சுடாமல் என்ன செய்யும், துன்பம் வராமல் என்ன செய்யும்? அப்போ துன்பம் வராமல் இருக்கணுமானால் எப்படி காரியங்களை கையாள்வது, நிறைய காரியங்கள் அது அப்புறம் பேசுவோம். சைக்காலஜி, அது முழுவதும் சைக்காலஜி அல்லது வாழ்வியல் தத்துவங்கள், அதை சரியாக பண்ணிட்டா எனக்கு துன்பமே இல்லை. நெருப்பு இருக்கு, என்ன சுடலை, ஏன் நான் அந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறேன், இல்லை தேவை கிட்ட போகணும்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியுது, அது நெருப்பு என்ன சுடலை, எனக்கு துன்பம் இல்லை. அப்படி நீங்கள் உங்களை கொண்டு வரணும். இப்போ பக்குவப்படுத்துறதெல்லாம், இதான் மனைவி, இதான் கணவன், இதான் வீடு, இதான் பிள்ளை, இதான் சொசைட்டி, எல்லாம் இதுதான், மாற்ற முடியுமா? எதையும் மாற்ற முடியும், எந்த சூழலையும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த சூழலில் நான் எப்படி என்ன அணுகணும், எப்படி நான் கையாளணும், இந்த டெக்னிக்கை நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா துன்பமே இல்லை. துன்பமே இல்லை என்னன்னா பேலன்ஸ்டு மைண்ட். இப்போ நிறைய துன்பம் இருக்குது, மதம் கூட ஒரு துன்பம், ஜாதி ஒரு துன்பம், மொழி துன்பம், இனம் துன்பம், நாடு துன்பம், எனது புகழ் துன்பம், என்னுடைய சொத்து துன்பம், எதையெல்லாம் அடையாளமாக பார்க்குறோமோ அத்தனை அடையாளங்களும் துன்பம். ஆனால் எப்போ இதெல்லாம் வெறும் அடையாளம் மட்டுமே, எனக்கு மதம் இல்லை, எனக்கு ஜாதி இல்லை, எனக்கு எந்த பேதங்களும் இல்லை என்கிற போதம் வருமானால் நான் சும்மா இருக்கேன். போதம் வந்துருச்சு, கான்சியஸ். எப்போ பேதங்கள் எல்லாம் போகுதோ, வேறுபாடுகள் போகுதோ,
எனக்கு செல்ஃப் அவேர்னஸ் வந்துடுது, அப்போ நான் இருக்கிறேன். எனக்கு மதம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஜாதி ஒரு பிரச்சனை இல்லை, என் பையனோ என் பிள்ளையோ வேறு ஜாதி இல்லை வேறு மதத்தை கூட்டிகிட்டு வரேனா ஓகே நோ ப்ராப்ளம், எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லைங்க அவங்களுக்கு வசதி இல்லை, பணம் ஒரு பிரச்சனை இல்லை, அவன் படிக்கவே இல்லை பரவாயில்ல எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. நான் சொல்ல புரியுதா, எந்த பிரச்சனையும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதான் இடுக்கன் வருங்கால் நகை.